ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சவுரீஸ். நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு மல்டிபர்பஸ் பொடி ஒன்று தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கும்பகோணம் சவுரீஸ்க்கு முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பொடி பண்ணி வச்சிடணும் அப்படின்னா நம்மளோட தினப்படி சமையலில் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த பொடியை போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காயையும் சேர்த்து அரைச்சி விட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் கறி பண்ணும்போது இந்த பொடியை சேர்த்து பண்ணலாம். அதுமாரி வாழைக்காய் கறி பண்ணும்போதும் இந்த பொடியை போட்டுட்டு தேங்காய் சேர்த்து பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப நன்னாக இருக்கும். அதே மாதிரியே கோவக்காய் வதக்கல் கறி பண்ணும்போதும் இந்த பொடியை சேர்த்துட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நன்னாக இருக்கும். இந்த மல்டிபர்பஸ் பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு வாணலியை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கப்பு தனியா எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் தனியா எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பாலேயே அரை கப்புக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுக்கணும். அந்த தனியாவோட வாசனை வரணும், அதே மாதிரி பருப்பும் கலர் மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பருப்போட கலர் மாறிடுது. இப்போது நான் வேறு ஒரு தட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பொடியை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அதே வாணலியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காயம், பெருங்காயம் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் ரொம்ப வாசனையாக இருக்கும். இதோட கீ இன்க்ரீடியண்ட்டே இதுதான் சொல்லலாம். இது பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே அதையும் அந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருகப்பில் எடுத்துக்கணும். கருகப்பிலையே அந்த எண்ணெயிலையே நல்லா வறுக்கணும். கருகப்பில் நல்லா வறுபடணும், நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த எண்ணெயில் வறுத்துக்கணும். கருகப்பிலையை நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. பார்த்தீங்கன்னா நான் மொறுமொறுன்னு வறுபட்டுடுத்து இப்போ இதையும் நான் அந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே ஒரு 20 காஞ்ச மிளகாய், ஒரு 20 பேடிகை மிளகாய், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். பேடிகை மிளகாய் கலருக்கு மட்டும்தான், காரத்துக்கு கிடையாது. இந்த பொடி வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம சாம்பார் பண்ணும்போது அது கூட சாம்பார் பொடியும் சேர்த்துண்டு அதுக்கு மேலே இந்த பொடியும் சேர்த்துக்கணும். இப்போ மிளகாவோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதையும் இந்த தட்டில் வச்சு நல்லா ஆற வைத்துக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். இந்த பத்துக்கு அரைச்சிக்கணும். அவ்வளோதான், இந்த பொடி ரெடி ஆகிடுது. இது வந்து ரொம்ப ஈஸியான பொடி. இதை வந்து சாம்பாரில் மேல் பொடியாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இது கூட தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சி சாம்பார் கூட பண்ணலாம். இந்த பொடியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.